அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான். இதிலிருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு அனுமத் பிரபாவம் தான் பேசப்படும். வால்மீகி கண்ட அனுமனுக்கும் கம்பனில் காணுகின்ற அனுமனுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. வால்மீகியின் அனுமன் நன்கு கற்றவன், வேதங்களை உணர்ந்தவன், பேச்சாற்றல் உள்ளவன், உடல் வலிமை உள்ளவன், நீண்ட ஆயுள் உள்ளவன், நல்ல தூதுவன், இப்படி எல்லா வல்ல குணங்களும் அமையப்பெற்றவன்தான் என்பதிலே இரண்டாவது எண்ணம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அனுமனை ஒரு ராம பக்தனாக காட்டுவதிலே கம்பனுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அனுமனை அறிமுகப்படுத்தும் பொழுது ராமனை அவன் சந்திக்கும் இடத்திலே அவன் எழுதியிருக்கிற பாடல்கள் வேதசாரமான அனுபவமான வார்த்தைகள் என்று சொன்னால் அது மிகையல்ல. என்னுடைய தனி தலைப்பே அனுமனின் பெருமைதான். எத்தனை நாட்கள் பேசினாலும் அனுமன் பெருமையை பேச முடியாது. பஞ்சபூதங்களினால் ஆன நமது சரீரம், பஞ்சபூதங்களினால் தொல்லையை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆஞ்சநேயனை நாம் நினைக்க வேண்டும். பஞ்சபூதங்களின் ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், மண், இந்த ஐந்து பூதங்களில் ஆற்றல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எத்தகைய ஆற்றலோ அந்த ஆற்றலை உடையவன் ஆஞ்சநேயன். எப்பொழுதுமே இறை அருளையும் ஆற்றலையும் பெற்றவர்கள் அமைதியாக இருப்பார்கள். வாய்ப்பு வரும்பொழுதுதான் அதை வெளிப்படுவார்களே தவிர மற்ற சமயங்களில் மிக மிக அமைதியாக இருப்பார்கள். அதை அனுமனிடத்திலே நாம் பார்க்கிறோம். ராம லட்சுமணர்கள் சபரி கொடுத்த உண்டு சபரிக்கு மோட்சம் பெறுவதற்கு சாட்சியாக நின்று மோட்சம் அடைவதற்கு முன்னால் அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ரிஷ்யமூகம் என்ற மலைப்பக்கம் வருகிறார்கள். அங்குதான் நிறுத்தியிருந்தோம். இந்த ரிஷ்யமூகம் என்ற பர்வதத்தில் சுக்ரீவன் தனது அமைச்சர்களோடு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய உண்மை, சக்கரவர்த்தி திருமகனும் இளைய பெருமாளும் கிஷ்கிந்தையின் பக்கம் வந்த பொழுது அரசனா இருந்தவன் சுக்ரீவன் தானே தவிர வாலி அல்ல. காரணம் பின்னால சொல்லப்படும். சுக்ரீவ மகாராஜான்னு சொல்லியிருக்கோம், எங்கேயாவது வாலி மகாராஜான்னு சொல்லியிருக்குமா? இதுக்கு என்ன காரணம்? வாலிவதத்தை பத்தி பேசப்படும். எல்லாரும் அன்னையிலிருந்து இன்னைய வரையில் போட்டு குழப்பி குத்திச்சவராகிற ஒரு தலைப்பு வாலி மோட்சம் தான். வாலியை பத்தி சரியா புரிஞ்சுக்கணும், ராமனை பத்தி சரியா புரிஞ்சுக்கணும், அப்புறம்தான் வாலி வதத்தை பத்தி பேசணும். வாலி மோட்சம் அல்ல. 174 பாடல்கள் இறை அருளினாலே 174 பாடல்களும் மனப்பாடம். தனியாக இதை பேசுவது என்று சொன்னால் பல பேரறிஞர்கள் எல்லாம் இந்த பேச்சை கேட்டு அரண்மனை பற்றி பேசுவது என்று சொன்னால் வீராபுரம் தான் பேச வேண்டும் என்ற அளவுக்கு ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறோம்.
தலைப்பிற்கு வருகிறோம். சுக்ரீவன் ஏன் அரசன் என்று அழைக்கப்படுகிறான்? வாலி இல்லை, அதற்கு கதை உண்டு. வாலியை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கணும். அவன் வேதங்களை நன்கு உணர்ந்தவன். நாலு வேதமா நவையில் ஆள்களி வேலி அன்னதோர் மேலுலாம். நான்கு வேதங்களையும் நன்கு உணர்ந்தவன் வாலி. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. திரிகால சந்தியா வந்தனங்களை ஒழுங்காக செய்தவன் வாலி. இன்னும் சொல்ல போனால், காலையில் சந்தியாவந்தனம் பண்ணுவதற்கு கிழக்கு கடலுக்கு சென்ற அவன், மாலை சந்தியாவந்தனம் பண்ணுவதற்கு மேற்கு கடலுக்கு சென்றிருக்கிறான். பரமேஸ்வரனிடத்திலே அளவுக்கு அதிகமான பக்தி உள்ளவன். அது மட்டுமல்லாமல் ஆட்சி முறை என்று பார்க்கும் பொழுது அவனது ஆட்சி முறை மிக சிறப்பாகவே இருந்திருக்கிறது. இவ்வளவும் இருந்திருக்கிறது. அப்படியானால் அவனுக்கு ஏன் பெருமை இல்லை? ஒரு சமயம் தன்னை பற்றியும் தன் ஆற்றலை பற்றியும் தன் வலிமையை பற்றியும் சற்று ஆணவம் கொண்ட அந்த வாலி பிரம்மாவனுடைய இடத்துக்கு செல்கிறார். சுவாமி, எனக்கு நீண்ட நாட்களாக சண்டை போட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நான் சண்டை போடுவதற்கு யாராவது ஒரு சரியான மனுஷன் வேண்டும், வானரம் வேண்டும் என்று கேட்க, உன்னோடு போரிடுவதற்கு துந்துவி என்று ஒருவன் இருக்கிறான், அவன்தான் உனக்கு சரி என்று பிரம்மா சொல்ல, அங்கிருந்த கிளம்பி துந்துவி என்ற இடத்துக்கு செல்கிறான். இந்த வாலி இந்திரனின் அம்சம் ஆகியவாறே இந்திரனால் கொடுக்கப்பட்ட மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான். இந்திரனால் கொடுக்கப்பட்ட மாலையை அறிந்து கொண்டதனால் தான் இந்திரன் என்ற எண்ணம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர, அந்த மாலையை அறிந்து கொண்டால் எதிரியின் வளத்திலே பாதி வளம் வந்துவிடும் என்று சொல்லுவதெல்லாம் வால்மீகியிடம் இல்லை, கம்பனம் இல்லை. எப்படித்தான் சொல்றான் தெரியல எனக்கு. அந்த ஐடென்டிட்டி, இந்திரன் அம்சம் என்று தெரிவதற்காக இந்திரனால் கொடுக்கப்பட்ட மாலையை அறிந்து கொண்டிருக்கிறான். சம்டைம்ஸ் அப்படி அந்த மாலையை அணிந்து கொள்ளும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு வேகம் வருகிறது. சாதாரணமாக நல்ல சொற்பொழிவாளர் என்று சொன்னால் அவரை பாராட்டி ஒரு சங்கிலியை அளித்திருக்கிறார்கள். அதே ராமர் பட்டாபிஷேகம் போட்ட ஒரு சங்கிலி அது. அந்த ராமர் பட்டாபிஷேகம் பொறிக்கப்பட்ட சங்கிலியை அறிந்து கொண்டால் வீராபுரத்திற்கு தனி சக்தி வந்து விடுகிறது என்று சொன்னால், அதன் பின்னாலே அவரது உழைப்பு இருக்கிறது அல்லவா, அது நினைவிற்கு வருகிறது. எனவே அவர் வெற்றியை மேலும் அதிகமாக்கிக் கொள்கிறார். ஆகவே ராமருடைய பட்டாபிஷேகம் அமைந்த செயினை போட்டுக் கொண்டவர்கள் அத்தனை பேருமே பேச முடியும் என்று சொன்னால் அது தவறு. இந்த பட்டாபிஷேகம் டாலரை அணிந்து கொள்வது என்பது அவர்கள் கொடுத்த செயலை மதிப்பதற்காக அணிந்து கொள்கிறார். அதுபோல்தான் இந்திரன் கொடுத்த மாலையை அணிந்து கொண்டார். துந்துவியும் வாலியும் போரிடுகிறார்கள். வாலிக்கு கோபம் அதிகமாகிறது. துந்துவி எருமை மாட்டினுடைய உருவத்தை உடையவன். அவனது இரண்டு கொம்புகளையும் பிடித்து வேகமாக சுழற்றி தரையிலே அடிக்கிறான். துந்துவி இறந்துபடுகிறான். இறந்த அந்த உடலை சுழற்றி வேகமாக வீசுகிறான். இப்படி வேகமாக வீசிய பொழுது அது மதங்கருடைய ஆசிரமத்திலே போய் விழுகிறது. மதங்கருக்கு கோபம் வருகிறது. இந்த பிணத்தை இங்கே வீசி இந்த இடத்தின் புனிதத்தை எவன் அழித்தானோ அவன் இங்கு வருவாரேயானால் இறந்துவிடக் கடவது என்று மதங்கர் சாபம் கொடுத்திருந்தார். எனவே ரிஷ்யமூக பர்வதம் பக்கம் வாலி செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. வாலியினாலே துந்துவி கொல்லப்பட்டான் என்ற செய்தியை அறிந்த மாயாவி என்ற மற்றொரு
பல்லவன் வாலியோடு போருக்கு வருகிறான். மாயாவி போருக்கு வந்த பொழுது சுக்ரீவனை பார்த்து வாலி சொல்லுவான், நான் அவனோடு போரிட செல்கிறேன், சிறிது பொழுது காத்தி போரிலே அவனை அழித்து விட்டு வந்து விடுவேன், அதுவரையில் நீ இந்த குகையின் வாசலிலேயே காவல் இரு என்று சொல்லிவிட்டு குகைக்குள் மாயாவியை துரத்திக் கொண்டு ஓடினான் வாலி. சிறிது பொழுது காத்தி என்ற சொற்றொடருக்க சற்று ஆராய்ச்சி பூர்வமா பார்க்கணும். ஒரு அரசன் போருக்கு செல்லும் பொழுது அரசாங்க நடைமுறை பாதிக்கக்கூடாது என்பதற்காக அந்த அரசு பொறுப்பை மிகவும் நம்பிக்கையான ஒருவனிடம் ஒப்படைத்து சொல்லுவது என்பதுதான் போர்க்கால நடைமுறை. ஆக சிறிது பொழுது காத்தி என்ற சொற்றொடருக்கு நான் போருக்கு செல்கிறேன், என்னுடைய போர் செயலினாலே நாட்டினுடைய அரசாங்கம் கெடக்கூடாது, எனவே நான் திரும்பி வரும் வரையில் இந்த அரசு பொறுப்பு உன்னுடையது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். சிறிது பொழுது காத்தி இந்த சொற்றொடரை சரியாக படிக்க வேண்டும். The protocol, what we call in English, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஏதோ டியூட்டியில வெளியில போறார், அப்ப பக்கத்தில் இருக்க அவருடைய பெயரை கூப்பிட்டு நெக்ஸ்ட் இம்மீடியட் யாரோ அவரை கூப்பிட்டு டேக் தி சார்ஜ் டில் ஐ கம் அப்படின்னு சொல்றார், நான் வரும் வரையே நீ பாத்துக்கோ, ஆபீஸ பாத்துக்கப்பா அப்படின்னு ஆபீஸ் ஆசிரியே காவலுக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்சல்யூட்லி ராங். சிறிது பொழுது காப்தி என்று சொன்னால் நான் வரும் வரையில் அரசு நடைமுறை கெடக்கூடாது, பார்த்துக்கொள் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். அதுதான் பொருளாக இருக்க வேண்டும். உள்ள போய் சண்டை போடுறா மாயாவியும் வாலியும். வால்மீகி ராமாயண பிரகாரம் ஒரு வருட காலம் சண்டை போட்டார் என்று இருக்கிறது. கம்பனில் பார்க்கும் பொழுது ஏகி வாலியும் ருது ஏழினோடு ஏழு, குகைக்குள்ளே போன வாலி ஏழும் ஏழும் பதினாலு ருதுக்கள். ஒரு ருது என்று சொன்னால் இரண்டு மாதங்கள். 28 மாதங்கள் மாயாவியோடு சண்டை போட்டிருக்கிறான் வாலி. அரியனுடைய கேள்வியே, இந்த 28 மாதம் கிஷ்கிந்தையில் ராஜ்ய பரிபாலனம் நடந்ததா இல்லையா? இந்த 28 மாத காலம் யாருடைய பொறுப்பில் ஆட்சி நடந்தது? அனலைஸ் பண்ண பாட்டெல்லாம், அதனாலேயே நான் பொருளாதாரம் ஆயிட்டேன். இந்த பாட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி வீராபுரம் யாரும் ஒத்துக்க மாட்டான் அப்படின்றது. நான் சொல்லி பார்த்த கொஞ்சம் ஆழ படிங்க. 28 மாத காலம் குகையிலே சென்றவன் போரிட்டிருக்கிறான். அந்த போரிட்ட காலம் வரையில் கிஷ்கந்தையில் ஆட்சி நடந்திருக்கிறது. அந்த ஆட்சியின் பொறுப்பு சுக்ரீவனிடத்தில் தான் இருந்திருக்கிறது என்பதற்கு இரண்டாவது எண்ணம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 28 மாதங்கள் கழித்து அந்த குகையிலிருந்து அளவுக்கு அதிகமாக ரத்தம் வெளியிலே வருகிறது. இந்த ரத்தத்தை பார்த்துவிட்ட வாலியினுடைய மந்திரிகள், வாலியினுடைய சேனாதிபதி, வாலியினுடைய படையில இருந்தவர்கள், வாலியினுடைய சபையிலே இருந்தவர்கள், இத்தனை நாட்கள் யாரும் போரிட்டதில்லை, உள்ளிருந்து குருதி பெரிது வருகிறது, நிச்சயமாக வாலியினுடைய ரத்தம்தான் இது, எனவே மாயாவி வாலியை கொன்றிருப்பான் என்று வாலியினுடைய மந்திரிகள், வாலியினுடைய சேனாதிபதிகள் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். சுக்ரீவன் அல்ல. ஒருவேளை மாயாவி உள்ளிருந்து வெளியிலே வந்து விடுவானேயானால் சுக்ரீவனுக்கும் ஆபத்து வந்துவிடும், இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என்று வாலியினுடைய அமைச்சர்கள் மந்திரிகள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்தார்களே தவிர சுக்ரீவன் அல்ல.
சுக்ரீவனிடத்திலே சொல்லுகிறார்கள், இத்தனை நாட்கள் யாரும் போரிட்டதில்லை, இவன் போரிட்டு இருக்கிறான், உள்ளிருந்து குருதி வருகிறது, எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது, ஒருவேளை மாயாவி வாலியை கொன்றிருப்பானோ என்னமோ என்று எண்ணுகிறோம் என்று சொன்னார்கள். அப்போது சுக்ரீவன் சொல்லுகிறான், என் முன்னவனை அவன் கொன்றிருப்பானேயானால் நான் இப்பொழுதே உள்ளே சென்று அவனை அழித்துவிட்டு மறுகாரியம் பண்ணுகிறேன் என்று சுக்ரீவன் குகையின் உள்ளே போவதற்கு தயாராக இருந்தான். அந்த சமயத்தில் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நீயும் உள்ளே சென்று உனக்கும் ஆபத்து வந்து விடுமேயானால் அங்கதன் அறியாதவனாக இருக்கிறான், இந்த நாட்டிற்கு அரசன் இல்லாமல் போய்விடும், எனவே நீ உள்ளே செல்லக்கூடாது என்று வாலியினிடத்திலே அமைச்சராய் இருந்தவர்கள் தான் சுக்ரீவனை தடுத்திருக்கிறார்களே தவிர, சுக்ரீவன் தானாகவே உள்ளே போகாமல் வெளியிலே இருந்தான் இல்லை. உலகில் எல்லோரும் சென்று குகையை மூடினார்கள். மூடிவிட்டு சுக்ரீவன் அரசனாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அமைச்சர்களும் மற்றவர்களும் ஒருங்கு சேர்ந்து சுக்ரீவனை அரசனாக்கினார்கள். ஆக சுக்ரீவன் மகாராஜா ஆனான். உள்ளே சென்ற வாலியை மாயாவியை கொன்றுவிட்டு வெளியிலே வர வேண்டும் என்று பார்க்கிறான். குகை மூடப்பட்டிருக்கிறது, அவனுக்கு சந்தேகம் வருகிறது. சுக்ரீவன் தான் மூடியிருக்க வேண்டும் என்று தவறாக அனுமானிக்கிறான். மூடியதற்கு காரணம் அமைச்சர்கள் என்பது அவனுக்கு தெரியாது. தன் அனுமானத்தை தவறாக வைத்துக் கொண்டு சுக்ரீவன் தான் மூடியிருக்கிறான், எனக்கு பிறகு அரசாள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது, 28 மாத காலம் அரசு பொறுப்பிலே இருந்த காரணத்தினாலே நானே அரசனாக வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கின்ற காரணத்தினால் சுக்ரீவன் திட்டமிட்டு குகையை மூடியிருக்கிறான் என்று வாலி தவறாக அனுமானித்துக் கொண்டான். தன் பலத்தினாலே குகையின் வாயிலை பிளந்து கொண்டு வெளியிலே வருகிறான். நேராக கிஷ்கந்தைக்கு செல்கிறான். கிருஷ்ணையிலே சிம்மாசனத்திலே சுக்ரீவன் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்த உடனே இவனுக்கு சொல்ல முடியாத கோபம் பெறுகிறது. நேராக சென்று சுக்ரீவனை அடிக்கிறார். சுக்ரீவன் அங்கிருந்து வந்து காலிலே விழுந்து, அண்ணா என்னை மன்னித்து விடு, நீ போரிலே சென்றவன் திரும்பி வராத காரணத்தினால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கிறது என்று முடிவு செய்து உன்னுடைய அமைச்சர்கள் உன்னுடைய சபையில இருந்தவர்கள் என்னை அரசனாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள், எனவே நான் இந்த அரச பொறுப்பை ஏற்றுக்கொண்டேனே தவிர எனக்கு இந்த அரச பொறுப்பு வேண்டியதில்லை, இது உன்னுடைய நாடு, உனக்கு ஒப்படைக்கிறேன், நீ ஏற்றுக்கொள் என்று சுக்ரீவன் சொன்னான். என்ன பண்ணிருக்கணும், இந்த நாட்டை வாங்கி கொண்டிருக்க வேண்டும், சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டு சுக்ரீவன் மேலே குற்றச்சாட்டை வைத்து விசாரித்து அவன் குற்றவாளி என்று தெரிந்தால் அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்க வேண்டும், இதுதான் அரச நடைமுறை. வாலி இதையெல்லாம் பார்க்கல. சுக்ரீவனை அரசனாக பார்த்த உடனேயே அவன் உள்ளத்திலே கோபம், சுக்ரீவனை அடிக்கிறான். சுக்ரீவன் அரச பீடத்திலே இருக்கும் போது அடித்திருக்கிறான். It was a blow to the kingdom, not to Sugriva. அது சுக்ரீவனுக்கு விழுந்த அடி அல்ல, அவன் உட்கார்ந்து கொண்டிருந்த சிம்மாசனத்திற்கு விழுந்த அடி. ரொம்ப வெரி பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சுக்கணும். தெரியாம பேசிட்டு இருக்கான். எல்லோரும் பார்க்கிறார்கள், நாம் அல்லவா இவனை அரசனாக்கி இருக்கிறோம், இவரை திடீரென்று இவர் அரச பீடத்திலே இருக்கும் போதே வாலி அடிக்கிறாரே, இது என்ன நியாயம் என்று எல்லோரும் திகைக்கிறார்கள். சுக்ரீவன் வாலியின் காலிலே விழுந்து, என்னை அடிக்காதே, என்னை விட்டுவிடு, இந்த வார்த்தையில் ஏற்றுக்கோள் என்று சரணாகதி பண்ணினான். எவரொருவன் சரணாகதி பண்ணுகிறானோ அவனை காப்பாற்ற வேண்டும் என்பது அரச விதி. ஆனால் இவன் சுக்ரீவனை காப்பாற்றாமல் அடிக்க ஆரம்பித்தான், பயந்து ஓடினான்.
ஓடுகின்ற ஒருவனை துரத்தி கொண்டு அடிப்பது என்பது வீரமாகாது. ஆனால் வாரியரையெல்லாம் கவலையே படவில்லை. அவன் உள்ளத்திலே ஒருவேளை சுக்ரீவன் அரசனாகிவிட்டால் என்ற பயம். எனவே சுக்ரீவனை துரத்தி கொண்டு ஓடினான். ஓடின சுக்ரீவனை துரத்தி கொண்ட வாலி அவனை கொன்றுவிட வேண்டும் என்றே முயற்சி செய்தான். நேராக ரிஷ்யமுக பர்வதம் இருந்த இடத்திற்கு போய் சேர்ந்தான் சுக்ரீவன். வாலி அங்கே போக முடியவில்லை. எனவே நாட்டிற்கு திரும்பி வந்தான். பயந்து ஓடினான். ஏதோ ஒரு இடம் கிடைத்தது, அங்கே போய் தங்கிவிட்டான். அவனை விட்டுவிட வேண்டியதுதானே, அவன் உயிரோடு இருப்பதே கூடாது, அவனை கொன்றுவிட வேண்டும். அவனை நாட்டிற்குள் வரவழைப்பதற்கு என்ன வழி என்று ஒரு தவறான சிந்தனை வாலிக்கு ஏற்பட்டது. சுக்ரீவனுக்கு எது பலவீனம் என்று தெரிந்து கொண்டான். சுக்ரீவன் அவனது மனைவியாம் உரிமையை மிகவும் விரும்பினான். எனவே அவனது மனைவியை அபகரித்துக் கொண்டு வந்து விட்டால் மனைவியின் பொருட்டு சுக்ரீவன் இங்கே வருவான், சுக்ரீவனை கொன்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடு உரிமை என்று அவருக்குரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினான். உரிமை என்பவனை விரும்பி அவனை கொண்டு வந்து நாட்டிலே வைத்திருந்தான். இவைகளெல்லாம் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகள். பாவம், ராஜ்யத்தை இழந்து மனைவியை பிரிந்து ரிஷ்யமுகம் என்ற பர்வதத்திலே அவனோடு கூட வந்த அமைச்சர்கள் ஜாம்பவான், அனுமன், நீலன் போன்றவர்கள் எல்லாம் உடன் சூழ இருந்தான். அவனிடத்திலே அமைச்சராயிருந்தவர்கள் ஏன் அவனோடு வந்தார்கள் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அவர்கள் அமைச்சருக்கு உண்டான பண்புகள் நிறைந்தவர்கள். வாலி தவறு செய்திருக்கிறான் என்று முடிவு செய்துவிட்ட காரணத்தினால் தவறு செய்தவர் பக்கத்திலே இருப்பது நியாயமாகாது என்று முடிவு செய்து சுக்ரீவன் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த ரிஷ்யமுக பர்வதத்திலே சுக்ரீவன் இருந்து கொண்டிருக்கிறான். இது ஏற்கனவே நடந்த கதை. இப்ப ரிஷ்யமுக பர்வதம் பக்கமாக ராமலக்ஷ்மணர்கள் வருகிறார்கள். ராமலக்ஷ்மணர்கள் வருவதை பார்த்து சுக்ரீவனுக்கு பயம். வாலி தான் வர முடியாத காரணத்தினால் யாரோ இருவரை அழைத்து இங்கே அனுப்பி நம்மை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் என்று இவனும் தவறாக அனுமானிக்கிறார். எப்பவுமே இந்த அசம்ஷன் இருக்கு பாருங்க, ரொம்ப தொல்லை. நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் எப்பவும் அமைதியா இருக்கிறவன். நம்ம வந்து ஒரு மூணில உட்கார்ந்துருந்தேன். ஒருத்தர் வந்து வீராபுரம் வந்திருக்கார, அவரோட வார்த்தை சொல்ல சொல்லாம. ஏய், யார் வீராபுரம்? அந்த கூரையில் உட்கார்ந்துருக்கார். அவர் ஏன் அமைதியா உட்கார்ந்துருக்கார்? அமைதியா உட்கார்ந்துருக்கிறதுனாலே அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அசம்ஷன் அவர் பாவம். அதுக்கப்புறம் கூப்பிட்டா நான் பேசுறேன். எனவே ராங் அசம்ஷன். கொஞ்ச நேரம் அறுபடி ஆகணும். ஆகையினாலே பயந்தவனாய் அவர்கள் யார் என்று பார்த்து வருவதற்காக அனுமனை அனுப்புகிறான். கபிரூபம் பரித்யஜ்யா, வானர உருவத்தை விட்டுவிட்டு பிரம்மச்சாரியாக தன்னை மாற்றிக்கொண்டு ராம லக்ஷ்மணர்களை சந்திக்க வருகிறான் ஆஞ்சநேயன். இதுதான் கிருஷ்ணந்தாராண்டத்தில் ஆஞ்சநேயனை அறிமுகப்படுத்துகின்ற இடம். ராமலக்ஷ்மணர்களை தொலைவில் இருந்து பார்க்கிறான். அற்புதமான ஏழு பாடல்கள். யார் இவர்கள்? தேவருக்கு ஒரு தலைவராம் எனில் மூவர், மற்ற இவர் இருவர் மூறி நிற்கிறார். ஒருவேளை பிரம்மாவாக இருக்குமா, சிவபெருமானாக இருக்குமா, விஷ்ணுவாக இருக்குமா என்று பார்த்தால் அவர்கள் மூன்று பெயர்கள். இவர்கள் இருவர், எனவே இவர்கள் தேவர்கள் இல்லை. பிரம்மாவாயிருந்தால் தாமரைப்பு இருக்க வேண்டும்.
பரமேஸ்வரனாயிருந்தால் சோளம் இருக்க வேண்டும், விஷ்ணுவாயிருந்தால் திருவாழ் திருச்சங்கம் இருக்க வேண்டும். இவைகள் இல்லை, மூறி விற்கிறார், நிமிர்ந்து நிற்கின்ற வில்லை உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் முகத்திலே ஏதோ ஒரு கவலை தெரிகிறது. யாது இவர்க்கு அறிய ஒரு பொருள், இவர்கள் தேடிக்கொண்டு வருகிறார்கள், இவர்களுக்கு அரியதான ஒரு பொருள் இருக்க முடியாது. எதை இவர்கள் தேடிக்கொண்டு வருகிறார்கள், இவர்கள் ஏன் இந்த ஏழை நிலைமையை அடைந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் எண்ணுகிறார். சற்று தள்ளி நெருங்கி வருகிறார். எனவே இவர்கள் தேவர்களாக இருக்க முடியாது. சற்று தள்ளி வந்து பார்க்கிறார். காட்டிலே இருக்கின்ற வேங்கை முதலான மிருகங்கள் எல்லாம் தாயின் பின்னால் கண்டு செல்வது போல ராமலக்ஷ்மணர் பின்னால் அமைதியாக வந்து கொண்டிருக்கின்றனவாம். இதனை பார்த்த உடனேயே இவர்கள் தர்மத்தின் வடிவமாக இருக்க வேண்டும், இவர்களால் தங்களுக்கு தொல்லை இல்லை என்ற எண்ணத்தினால்தான் காட்டிலே இருக்கின்ற மிருகங்கள் இப்படி வருகின்றன. இவர்களே தர்மம் போல்வார், இவர்கள் தர்மம், எனவே மிருகங்கள் கூட ராமன் பின்னால் அமைதியாக வருகின்றன என்று எண்ணுகிறான். என்ன கற்று நெருங்குகிறான். மயில் பறவையெல்லாம் மயில் போன்ற பறவைகள் எல்லாம் ராமன் மீது சூரியனுடைய வெயில் படப்போகிறது என்று குடை பிடிப்பது போல இறகை விரித்து ராமனுக்கு குடை பிடித்துக் கொண்டு வருவது போல் வந்தன என்று எழுதுகிறான் கம்பன். இதெல்லாம் வால்மீகியிலே இல்லாத ஒன்று. அதிலேயும் கூட கம்பன் தன்னுடைய ஆற்றலை காட்டுகிறார். மயில் முதல் பறவை, மயில் கோழி இனத்தைச் சேர்ந்தது, அதிக உயரம் பறக்காது, கொடை பிடிப்பவன் தலைக்கு அருகிலே பிடிக்க வேண்டுமே தவிர வெகு தொலைவிலே பிடித்து பிரயோஜனம் இல்லை. எனவே மயில் போன்ற பறவைகள் ராமன் மீது வெயில் படக்கூடாது என்பதற்காக சிறையை விரித்து கொடை பிடித்தனவாம். அந்த மலையிலே இருக்கின்ற சாரர்கள் ராமன் மீது லேசாக பன்னீர் தெளிப்பது போல் அவரது துயரத்தை போக்குவதற்காக பன்னீர் தெளித்தனவாம். காட்டிலே இருந்த மரங்கள் எல்லாம் ராமனை சேவிக்க வேண்டும் என்று நினைத்தனவாம். எங்களுக்கு கைகள் இல்லையே, நாங்கள் என்ன செய்வோம் என்று வேதனைப்பட்டனவாம். கைகள் இல்லாவிட்டால் பரவாயில்லை, எங்களுக்கு கிளைகள் இருக்கிறது என்று சொல்லி கிளைகளை தாழ்த்தி ராமனை மரங்கள் கூட வணங்கினவாம். வேங்கை அமைதியாக வருகிறது, மயில் குடைபிடிக்கிறது, சாரல் பன்னீர் திரிக்கிறது, இவையெல்லாம் தெய்வம் நடந்து வரும் பொழுது இயற்கை தெய்வத்திற்கு பணிவிடை செய்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறான் கம்பன். இன்னும் சற்று அருகிலே வருகிறான். அனுமன் உள்ளத்திலே மிகப்பெரியது ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்தின் விளைவாக ஒரு அற்புதமான பாடலை எழுதியிருக்கிறான். கோயிலுக்கு செல்லுகிறோமே, எதற்காக செல்லுகிறோம்? வாழ்க்கையிலே சமம் இருப்பவர்கள் கோயிலுக்கு செல்கிறார்கள். எனவே கோயிலுக்கு செல்லுவது நமது துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கம்பன் எழுதுகிறார். துன்பினை துடைத்து ராமனை சேவிப்பதனாலே துன்பம் இருக்கிறதே அது துடைக்கப்படுகிறது. துடைக்கிறதுங்கிற வார்த்தை இருக்க மிக அற்புதமான வார்த்தை. ஈரம் இருந்தால்தான் துடைக்க வேண்டும். ஈரத்திற்கு பாசம் என்று ஒரு சொல் உண்டு. இந்த பாசம் இருக்கிறதே அதுதான் துன்பத்திற்கு காரணம். எனவே ராமன் அருகிலே வந்தவுடனே துன்பமானது நீங்குகிறது, துன்பினை துடைத்து. அடுத்து கம்பன் சிந்திக்கிறான், துன்பத்திற்கு என்ன காரணம்? வினைகள் மாய தொல்வினை தன்னை நீத்து. அவன் தான் எழுத முடியும், கம்பன் தான் எழுத முடியும், யாரும் எழுத முடியாது. வினை தொல்வினை மாய தொல்வினை, வினை ஆகாமியம், தொல்வினை பிராரப்தம்,
மாய தொல்வினை சஞ்சித்தம். இந்த மூன்றையும் ஒரே ஒரு சொற்றொடர் போட்டு சொன்ன ஒரு பெரிய கவிஞன் வந்தான். எனக்கு எப்பவுமே கமல்ல ஒரு தனி ஈடுபாடு உண்டு. 10,348 பாடல், ஒவ்வொரு எழுத்தா படித்தவன் கம்பன. மாயத் தொல்வினை தன்னை நீக்கி வினையை போக்க முடியாது என்கிறான், வினையை நீக்க முடியும் என்கிறான். நீக்குதல் வேறு, போக்குதல் வேறு. பெரியவாச்சாரமுடைய உரையிடும் பொழுது, வாழ்கொண்டு அறுப்பதை முள்கொண்டு கீறுமா போலே, மிக பெரிய வினையை இல்லாமல் செய்து விடுகிறான். மாயத் தொல்வினை தன்னை நீக்கி, தென்புலத்து அன்றி மீளா நிரூபிக்கும் தேவரோதாம். ராமனை சேவிப்பவர்களுக்கு நிச்சயமாக யவன் உலகம் கிடையாது, கம்பன் எழுதுகிறார். மீளா நெறி நஜபுனராவர்த்ததே நஜபுனராவர்த்ததே என்று வடமொழியிலே சொல்லுகிறார்களே, மீண்டும் பிறவாத அந்த நெறி இருக்கிறதே, வைக்கும் தேவரோதாம். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரியை போல் இவன் காணப்படுகிறான். இப்படி எல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம்? அவனே சொல்லுகிறான், என்பு எனக்கு உருகுகின்றது, என்னுடைய எறும்பு உருகுகின்றது. ஒரு விசித்திரமான சொல்லாட்சி. இந்த சரீரத்திலேயே உருகாத ஒரு பகுதி உண்டு என்று சொன்னால் அது எலும்புதான். முதல் நாள் சம்ஸ்காரம் பண்ண பிற்பாடு இரண்டாவது நாள் எலும்பு எழுத்துனவெல்லாம் பார்க்கணும். நம்ம இந்த எலும்பு உருகுகின்றது என்று எழுதுகிறான எப்படி? என்போடு கூடிய உயிர், உடலோடு உயிர் இருந்திருக்கும் பொழுது இறைவனை நினைத்து உருகுகிறது. உருகுவதனால் கண்ணீர் வருகிறது. எம்பெருமானை சேவிக்கும் பொழுது நெஞ்சம் உருகி கண்ணீர் வடிப்பவன் எவனோ அவன்தான் உண்மையான பக்திமான். என்பு எனக்கு உருகுகின்றது. இப்படி ஆழ்வார் உருகி இருக்கிறார். குணதிசை முடியை வைத்து, குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி, தென்திசை இலங்கை நோக்கி, கடல் நிற கடவுள் எந்த அரவனை தொயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாறோ, தொண்டர் எப்படி ஆழ்வார் உருகியிருக்கிறார். எனவே என்பு எனக்கு உருகுகின்றது, இவர்கின்றது அறவில் காதல். அன்பினுக்கு அவதி உண்டோ, அடைவு எங்குள் அறிதல் தேற்றேன். பக்தி இருக்கிறதே அதற்கு எது எல்லை? எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்தும் பொழுது எது எல்லை? எம்பெருமானுக்கு நாம் என்ன கொடுக்க முடியும்? அதை பற்றிய சிந்தனை நாளை தொடரும்.